சேலத்தில் அதிமுக பிரபுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் கொண்டாலப்பட்டியில் அதிமுக செயலாளராக பணியாற்றி வந்தவர் சண்முகம். இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் சஞ்சீவிராயன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியில் திடீரென அவரை வழிமறித்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த சண்முகம் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். கொலைக்கான காரணம் முன்விரோதமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பாக மோப்பநாயுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கொலை நிகழ்ந்த இடத்திற்கு குவிந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சண்முகத்தின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை எடுக்கக்கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இடதகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வழக்கறிஞரை தாக்கிவிட்டு தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவருக்கும் அவரது வீட்டின் அருகே உள்ள உதயநிதி நற்பணி மன்ற பிரமுகர் முத்துக்குமார் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சினை சம்பந்தமாக கடந்த சில நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் முத்துக்குமார் அவரது தம்பி வினோத் மற்றும் நண்பர் பழனி ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு வழக்கறிஞரான சங்கரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் சங்கர் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கடையநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத் மற்றும் பழனி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாகியுள்ள உதயநிதி நற்பணி மன்ற பிரமுகர் முத்துக்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூரில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை செய்யப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வேலூரில் கொலை கொள்ளை ஆள்கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ராஜ்குமார் நேற்று முன்தினம் அரியூர் பேருந்து நிலையத்தில் வைத்து மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கொலை அரங்கேற்றிய நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் கொலை தொடர்பாக அரியூர் பகுதியைச் சேர்ந்த தேஜாஸ் அஜித்குமார் ராஜேஷ் சந்துரு கார்த்திகேயன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தேஜாஸின் உறவினர் காமேஷ் என்பவரை கடந்த 2020 ராஜா கொலை செய்த முன்விரோதம் காரணமாக ரவுடி ராஜாவை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்று வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி அருகே பூட்டியிருந்த மளிகை கடையில் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் தோளூர்பட்டியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவருக்கு சொந்தமான கடையை தொட்டியம் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் வாடகைக்கு எடுத்து மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு வழக்கம் போன்று கடை பூட்டியிருந்த போது மர்மநபர்கள் சிலர் அந்த மளிகை கடை முன்பு பெட்ரோல் குண்டை வீசி சென்றுள்ளனர். இதில் கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த உப்பு மூட்டைகள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட ADSP கோடிலிங்கம், தொட்டியம் காவல் ஆய்வாளர் கதிரீசன் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை காவல் நிலையம் அழைத்து மேற்கொண்ட விசாரணையில் பெண்ணுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரியவந்த நிலையில் மேலும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.